என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் சூப்பரா இருக்கு. ஐயோ இவங்க கிட்ட என் தொல்லை தாங்க முடியன்ற மாதிரி கையச்சு தூங்கிட்டு இருக்கான். இவதான் உடவே மாட்டான். டிவி பார்த்து கெட்டு போயிட்டா போல. யாரும் விடாதீங்க உங்க ஹஸ்பண்ட். கரெக்டா போட்டியாடா. Hi guys, welcome to our channel Saran With Praveen. இன்னைக்கு வந்து ஒரு vlog வீடியோ தான் பார்க்க போறீங்க. திருப்பி நாங்க மூணு பேர் வெளிய போலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டுருக்கோம். சோ டிஃபரண்டான ஒரு இடத்துக்கு நாங்க போக போறோம். எஸ். சோ அதனால இன்னைக்கு நான் லீவ் போட்டேன் ஜாப். காலையில தான் அந்த பிளேஸ் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தோம். அதனால உடனே நம்ம போய் ஆவணும். காலையில நான் எப்பயோ பார்த்துட்டேன். மூணாளா போகணும்னு நினைச்சேன். ஆனா காலையில தான் என்கிட்ட காட்டுனாங்க. சோ நாங்க வாக்கிங் ரெகுலரா போறதால சாமியா அது வந்து லோக்கல் ஹெட்செட் வச்சிருக்காங்க. லோக்கல் அது ஏதோ ஒரு ஃபோனுக்கு வந்தது. அது ஃப்ரீயா வந்தது. அதனால சர்னியாக்கு வந்து ஒரு என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு gift ஆர்டர் பண்ணிருக்கேன். அவங்களுக்கு தெரியாது. எனக்கு ஷூ கூட வாங்கி கொடுத்தாங்க. நான் வந்து காட்றேன் அப்புறம். Bluetooth. என் ஃபேவரட் ஹீரோடா இது. இவரு. ஆமா. கேட்ரினா கேஃபோட ஹஸ்பண்ட். ஓகே ஓகே. சோ இது வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது Amazonல வந்து நல்ல ரிவ்யூ உள்ள பிரவீன். இது ஒரு 1.5 லட்சம் பேர் இத வாங்கிட்டாங்க. 1 லட்சம் பேர் வாங்கி இருக்காங்க. விக்கி கோஷல் பிராண்ட் அம்பாசிடர். இது என்னது பால்ட் ஆடியோன்னு சொல்லிட்டு இருக்கு. நல்ல ரிவ்யூ இருக்கு. சூப்பரா இருந்தது. ஒரு ஹெட்செட்டுக்கு எவ்வளவு பெரிய டப்பா? ஒரு ஹெட்செட்டுக்கு எவ்வளவு பெரிய டப்பா? அது குப்பையை வச்சு அப்படி விட்டுறாங்க. ஒரு டப்பா தேவையா? கையில சுண்டு விட்டுறத போய் வாங்கிருக்கேன். எஸ். சோ பிரணவ் வந்து பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருந்தாரு. சரி ஷூட் பண்ணலாம்னு ஃபேன் ஆஃப் பண்ணி எஞ்சிட்டாரு. ஃபேன் எப்பவுமே இருக்கணும் இந்த பாப்பாக்கு. ஃபேன் இல்லை ஈஞ்சிப்பார். வா குளிச்சுட்டு ரெடி ஆகலாம். டாட்டா போ. வரியா? டாட்டா போலாமா? ரெண்டு டாட்டா போலாமா? டாட்டா போலாமா? கண்ணை பரு மை கண்ணா வாப்பலாம். ஸோ இப்போ வந்து 1 lakh பேர் வாங்கினது வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ண போகிறோம். என்னடா எப்படி இருக்கு? ஓகேவா? பாரு மற்ற பாட்டு கேட்கும்போது எனக்கு தோணலை. உனக்கு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் இது காதுக்குள்ளே கரெக்டாக இருக்கா இல்லை வேற எதுவும் மாற்றணுமா? இல்லை இல்லை ஏன்னா அதோட இது கரெக்டாக போட்டால் தான் உங்களுக்கு அந்த இது தெரியும். சவுண்ட் டூங் டூங்குன்னு கேட்குது. ஆ அது எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருக்கு. ஓகேவா? ம். இதுக்கு மேலே என்னடா வேணும்? சூப்பராக இருக்கு. அப்பா அந்த டும் டும் அதெல்லாம் செம்மையாக கேட்குது. எடுத்தாலும் உன்னை யாருக்கும் தர மாட்டேன். என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் மாட்டேன். சூப்பரா இருக்கு. வேற லெவல். ஆமா பேஸ்லாம் சூப்பரா இருக்கு. பேஸ் சூப்பரா இருக்கு. பிரணவ் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா நாங்க என்ன பண்றோம்ட்டு. என்னடா ஓகே நாங்க வந்து கிளம்பிட்டோம். உங்களை மீட் பண்றோம். டாடா. Hi guys, நாங்க கிளம்பிட்டோம். பிரணவ் குட்டி என்னடா இது திடீர்னு என்ன உட்கார வச்சு எங்க கூட்டு போறாங்களேன்னு பாத்துட்டு இருக்கான். பிரவீனும் ரெடி ஆயாச்சு. எல்லாம் சும்முன்னு கிளம்பிட்டோம். எங்க போறோம்ன்றது வந்து ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்குலாம் இல்லடா. அந்த பிளேஸ பார்த்தா அட பாவீங்களா இந்த பிளேஸ்க்கு குழந்தைய கூட்டு போறீங்களா அப்படின்னு நினைப்பீங்க. என்னோட பிரணவ் வந்து பிரேவ் பாய், அதனால அதெல்லாம் பாப்பான் ஒழுங்கா. ஸோ நம்ம போலாம். நாங்க வந்து ஆன் த வே போயிட்டு இருக்கோம். கிட்ட போயிட்டு உடனே காட்டுறோம். பிரணவ் எங்க போற சொல்லும்? எங்க போறோண்டி தங்கம்? அவன் பார்த்துட்டு இருக்கான் அப்படியே. என்னடா இது நம்ம தூங்குற டைம்ல கூட்டுன்னு போறாங்களேன்ட்டு. குளிப்பாட்டி எப்பவுமே தூங்குவான். இப்ப என்னடா எங்கடா கூட்டு போறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கான். சரி ஓகே கைஸ், நாங்க வந்து கொஞ்சம் கிட்ட போயிட்டு உடனே காட்டுறோம். பிகாஸ் அங்க பாக்குறதுக்கு நிறைய இருக்கு. அதனால அங்க போயிட்டு உடனே காட்டுறோம். பை பை. பக்கத்துல வந்தாச்சு இல்ல பிரவீன்? வந்தாச்சு. பிரணவ் செம்ம ஸ்லீப்ல இருக்காரு. தூக்கத்திலேயே போயிட்டு தூக்கத்திலே உட்கார வச்சிடலாம். நான் காட்டுறேன். இங்க போடுற பார்க்கிங் பத்தி அந்த அபார்ட்மெண்ட்ல அந்த பெரிய பெரிய இதுல எல்லாம் விடுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு. அண்ணா நகர்னாலே இங்க மோசமான இருக்கு. வேற லெவல் தான். அண்ணா நகர்ல யாரெல்லாம் இருக்கீங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இங்கெல்லாம் வீடு வாங்குறதுன்றது எல்லாருக்கும் ஒரு ட்ரீமா இருக்கும்லடா. எப்படி இருந்தா இடம் ஒரு டைம்ல இப்ப ஃபுல் சிட்டி இங்க தான் இருக்கு. வீடு ஒண்ணுன்னு அப்படி இருக்கும். அந்த பேர் சும்மா சின்ன வீடே அவ்வளோ கெத்தா கட்டியிருப்பாங்கல்ல. எவ்வளவு தெரியுமா இங்க ஒரு சென்ட்ன்றது 450-500 ஸ்கொயர் ஃபீட். அதுவே பார்த்தனா உங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் 60 லட்சம் ரூபாய் கிட்ட போகும். அப்பா அப்பா சொந்தமாடா வந்துட்டோம். அட பப்புக்கு போலாமாடி? பப்புல இருக்கு. ஆமா பப்பு காலந்து வச்சிட்டு பப்பு. பிரணவ் டான்ஸ் பண்ணுவான் சைடுல. நாங்க பிரணவ் எல்லா இடத்துக்கு கூட்டி போவோம். அப்படியே ஒரு டான்ஸ் ஒன்னு போட்டு வரோம். சாப்பிட்டது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஜீரணமாகும். போனும் என்ன பப்பு? போலாம் போலாம். தரமா போய் செஞ்சுட்டு வருவோம் பாப்பா. என்னது டான்ஸ்? குத்து டான்ஸ் எல்லாமே தான். இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபிட் ஆயிக்கலாம்டா. ஃபிட் ஆயிட்டே போலாம். இது வந்து நாங்க வந்து பல காலங்களா நாங்க வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம்ல. ஆனா நம்ம வந்து போகல இன்னும். நீ தான் பயந்துட்டு வரவே இல்ல அதுக்கு. ஆமா. நான் நிறைய வாட்டி கூப்பிட்டுருக்கேன் பப்புக்கு வாடி போலாம். பப்புக்கு அந்த பாட்டு பப்புக்கு பப்புக்கு திரியிற பொம்பளை ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து நான் எப்பயோ கூப்பிட்டு போறேன்னு சொன்னாரு. இவதான் விடவே மாட்டான். இந்த டிவி பார்த்து கெட்டு போயிட்டா போல இவன். யாரும் விடாதீங்க உங்க ஹஸ்பண்ட். 2 டிக்கெட் இருக்குடா வாடா வாடான்னு ஒருட்டி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாரு என்ன. எங்க போனாலும் பொண்டாட்டி கூட பார்த்து கெட்டு போயிட்டு இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும். எங்க போனாலும் பொண்டாட்டி கூட போட்டு வர வேண்டியதான். எங்க போனாலும் என்ன கூப்பிட்டு போ. எங்க போனாலும் இவனையும் கூப்பிட்டு போலாம். ஐயோ இவங்க கிட்ட என் தொல்லை தாங்க முடியலன்ற மாதிரி கையச்சின்னு தூங்கிட்டு இருக்கான். வந்துட்டோம் இன்னும் எவ்வளவு மினிட்ஸ்? 5 minutes. செம்ம பசியில இருக்கேன் நானா. கொல்லா பசி. கொல்லா பசியில கொல்லாம விட மாட்டேன் இன்னைக்கு சாப்பாடு. உச்சி செஞ்சிட போறேன். உச்சி செய்ய போறோம். கிட்ட வந்துட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். இங்கதான் சொல்றான். எங்கடா ரைட்டா லெஃப்டாடா? லெஃப்ட்னு காட்டுது. லெஃப்ட்னு காட்டுது. கூகுள் மேப் நம்ம போக வேண்டியதான். நம்ம இந்த சந்தில எங்கடா? வேற எங்கனாச்சும் வந்துட்டோமா? வந்தாச்சு ஹாண்டட். என்ன நேம் சார்? பிரவீன். பிரவீன் என்ன பாக்குற? என்ன பாக்குற? பயமா இருக்குமே. இவ்வளவு இருட்டா பாத்து பாத்து என்ன பண்ற? Praveen enjoying his dessert. Already cold. Oh, amala. Yeah. Tungra, position up Pranav. No, Pranav. So now saapittu kelambiyachu. It's full. It's full. Exactly vomit. The food is super. Biryani is super. It's horror. But it's not. It's not Barbecue Nation. It's not. It's not. Nandu lollipop. Crab lollipop. That's வந்து நண்டு உள்ள இருக்குிறதுல அத மட்டும் வந்து இங்க இருந்து நம்ம எவ்வளவு டென்ட்டா போணுமோ அது அந்த அளவுக்கு இல்ல அங்க உள்ள போனது. ஏய் நமக்கு எல்லா buffet systemலயும் இதேதான்டா. ஏன்னா எல்லா buffet systemலயும் இருக்குிறது தான் இருக்கும். நம்ம தான் ஏமாந்துறோமா? ஏமாந்துறது இல்ல. ஃபுட் வந்து நிறைய பார்த்துட்டா மூஞ்சால அடிச்ச மாதிரி ஐடோல்ல அதுதான் எக்ஸாக்ட்டா எப்பவுமே இந்த மாதிரி பார்பிக்யூ ஆவட்டும் புஃபெட் சிஸ்டம் ஆவட்டும் அந்த மாதிரி போறோம்னா ஃபுட் நிறைய பார்த்தா மூஞ்சால அடிச்ச மாதிரி ஆயிடுது இல்ல நமக்கு கரெக்ட்டா நீ ஒரு பிளேட் பிரியாணி சாப்பிட்டா போதும் கிளம்பலாம்னு கேக்குது அப்படி பாவி இதுக்காடி 700 கொடுத்து வந்தோம் நம்ம இதுக்கு அவ்வளவு தூரத்து per headக்கு வந்து 700 அங்க so இது பரவால weekendல 700 பரவால ஆனா நாங்க வந்து बर्थडे கொண்டு போறோம் பிரவீனோட बर्थडेக்கு Barbecue Nation so அங்க வந்து per headக்கு 1000 ஆடா ஏய் இல்ல 800 நம்ம ஏய் 1000 கிட்ட வந்துச்சு per headக்கு 900 சில்ற ஆமா 1000 னு வெச்சுக்கோங்களே 1000 வந்துச்சுடா உன் बर्थडेக்கு நான் Barbecue Nationல ட்ரீட் வச்சேன் இப்போ வந்து பிரவீன் எனக்கு ட்ரீட் வச்சான் பிரவீன் எங்க வாயை பாத்துறேன்னா அவனோட உங்க அவன் கரெக்ட்டா குடிச்சிடுவான் பரவால வெளிய வந்தா நல்லா எல்லாத்தையும் அழுவவே மாட்டான் பிரவீன் பீஸ் குட் பாய் அந்த விஷயத்துல அவன் ரொம்பவே நல்ல பையன் எங்க பையன் வந்து எங்கள மாதிரி தான் இருப்பான் நல்ல ஊர் சுத்தி அப்போ எல்லடப்பு எச்சனப்பு எக்குட்டிப்பு Mama. Outing போயிட்டு வந்தோம் மாமா ஒரே அவுட்டிங்கா தான் போயிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் பீச்சுக்கு கூட்டி போடான்னு சொல்றேன் நான் ஆபீஸ் ரிட்டர்ன் போறதுக்குள்ள நீ நான் பிரணவ் பீச்சுக்கு போலாம் சரியா போய்டா போச்சி ஓம் பிரணவ் is enjoying the view அவர் வந்து அப்படியே பார்த்துட்டே தூங்கிடுவார் இல்லம்மா என்ன பண்ற பிரணவ் என்ன பண்ற சொல்ல எல்லார்கிட்டயும் என்ன பண்ற? யா மூஞ்ச பாரு நல்லா ஓகே நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ற பீச் சோ வீட்டுக்கு வந்தாச்சு பிரணா ஜாலியா ஆயாச்சு ஒரே வேடிக்கை தான் செம்மையா வேடிக்கை பார்த்துட்டு வந்தான் இல்லம்மா என்னம்மா நல்ல வேடிக்கை பார்த்தீங்களா ட்ரெஸ் பச்சுக்கலாம் வா ஸோ இப்போ வந்து பிரணவோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவனை படுக்க வச்சுருவேன் எதுவும் பண்ண மாட்டோம் பண்ணோன்னா நான் காட்டுறேன் இல்லைன்னா வந்துட்டு பாய் சொல்கிறேன் இப்போ பிரணவை போயிட்டு ட்ரெஸ் மாற்ற வச்சு தூங்க வைக்கிறேன் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதாங்க உங்களெல்லாம் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வில் see you in next vlog bye bye